ஹே காய் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராமானை பார்த்திங்கன்னா வாம் மீட்டியோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போறோம் அண்ட் இந்த ராமானி மோதோட பார்க்குறது வந்து இதுக்கு முன்னாடி விட பார்த்துலாமே பார்த்துட்டு வாங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் மோதோட பார்க்குறது வந்து மறக்காம பண்ணி பண்ணிச்சுக்கேன் இந்த எபிசோட் செம்ம ஃபன்னாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப காமெடியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் காஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபன் பேக்கேஜான ஒரு கொரியன் ட்ராமா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கொரியன் ட்ராமா பார்த்து ஸோ நம்ம செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாமல் அந்த ட்ராமாவை பாருங்கள் சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனி ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஹீரோ கிட்ட வந்து அந்த வந்து சின்ன கொஞ்சோண்டு லவ்வும் கட் ஆகிட்டு இருக்கும் அவங்க அப்பா சொன்ன மோட்டிவேஷன் எல்லாம் வச்சு ஈவினி பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வரைகிறாங்க அந்த கார்ட்டூனிஸ்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வரைகிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட கம்பெனியில் காட்டாங்க ஹீரோ அடுத்த நாள் கம்பெனிக்கு வந்து பார்த்தா கம்பெனியில் ஆளே இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு போயிருக்காங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அஸ்டன்ட் கிட்டிக்கிறாரு இல்லை பாஸ் இந்த மாதிரி வந்து குரூப்பில் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி பாஸ் வந்து எல்லாரையும் திட்டுறாராம் அதனால வந்து எல்லாரும் ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆனுவல் லீவ் மாதிரி இது லீவ் எடுத்துக்கிறான் போது அப்போ நீ கூட எடுத்துக்க வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரூடாக வந்து நம்ம அஸ்டன்ட் கிட்ட வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் உள்ள சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ஹீரோ கிட்ட போய் கொடுக்குறாங்க ஹீரோ பத்தி போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கோமா பார்த்தீங்கன்னா அவளை திட்டி 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 அனுப்பிச்சு விட்டுறாரு அவங்க வெளியே வந்து இந்த லிஃப்ட்ல வருவாங்க அப்போ ஹீரோ லஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன ஆச்சு போது எப்போ பார்த்தாலும் காசு பிடிச்சுன்னு கத்துறான் அவன் பாஸ் பாஸ் மாதிரி நடந்துக்கிறான் பாஸ் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு போது சரிடா சொட்டை கொஞ்சம் அமைதியாக இருக்க மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு வச்சு ஆட்டிட்டு ஹீரோட லஸ்ட் ஸ்டாண்ட் மேலே போறாரு மேலே போனா என்னாச்சு அப்படின்னு இல்ல இந்த மாதிரி எல்லாரும் ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கினாங்க நீங்க வந்து சும்மா வந்து அவங்க கிட்ட திட்டுறீங்களா கத்துறீங்களா அப்படின்னு போது ஏன் நீ கூட தானே இருக்க நீ போலையா நீ போலையான் போது இவன் யாரா இவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கான்

அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிட்ட சொல்றாரு ஹஸ்டன்ட் வெளியே வந்துட்டு சரியான கிருக்கனா இருப்பான் போல அவளை கூட்டு வரதுக்கு எங்கிட்ட ஏன் ஏறி ஏறி நேரம் சொல்லிட்டு நம்ம ஹஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா அவளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோனியோட தம்பிக்கு வந்து அவன் கால் பண்றான் அவன் வந்து ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் என்னன்னு என்னும் போது மாதிரி உங்க அக்காவை கண்டுபிடிக்கணும் உங்க அக்கா எங்க இருக்கு அப்படின்போது அவன் அக்கா எல்லாம் இல்ல அவன் ட்வின் சிஸ்டர் தான் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்பிரிங் போயிருக்காங்க அவளுக்கு வந்து டிக்கெட் கிடைச்சிருக்கு ஃப்ரீ அப்படின்போது என்னது டிக்கெட் ஆனும்போது ஆமா அவங்க மூணு பேர் ஒன்னா போயிருக்காங்க ஜோடியா போயிருக்காங்க ஜோடியா அப்படின்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பிராங்க் ஹீரோனி ஃப்ரெண்ட் மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஓசில டிக்கெட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஓயாம அதை என்ஜாய் பண்றதுக்கு ஒன்னா போயிருக்காங்க அப்ப ஹீரோனி ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க ஏண்டி நீ எப்ப பார்த்தாலும் அன்லக்கி தானே சொல்வே இப்போ உனக்கு நான் லக்கா இருக்கணும் அதுதான் எனக்கும் தெரியல ஸ்கூல் டைம்ல இருந்து எப்பயுமே எனக்கு அன்லக் தான் இருக்கும் ஆனா இப்ப என்னன்னா ரீசெண்டா நான் லக்கியா இருக்கேன் அப்படின்னு போது சரி சரி வா போய் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல் வராங்க ஏ மஜாவா இருக்குப்பா மஜாவா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டு நம்ம ஃபேங்லாம் எல்லாம் ஜாலியா இருக்காங்க சரி நம்ம இந்த இடத்துல ரொம்பவே என்ஜாய் பண்றோம் ரொம்ப ஃபன் பண்றோம் என்ஜாய் பண்றோம் மஜா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டு நம்ம ஃபேங் எல்லாமே பாத்தீங்கன்னா இது பண்றாங்க அங்க லிப்ஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்போம் ஆஹா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டியானோம் காசுமால அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரமுகி படத்துல வர மாதிரி ஆ லிப்ட் கேட்டம் சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு மூஞ்சில் அழகா முறை வாசல் பண்ணி பெயிண்டிங்லாம் எல்லாம் அடிச்சு பக்காவே ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அது தெரியாம நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயோட தம்பியும் பாத்தீங்கன்னா கால் பண்றாங்க கால் பண்றாங்க கால் பண்றாங்க கால் பண்ணா அவங்களோட கால் வந்து நீங்கள் அழைக்கும் நபர் போனை எடுக்க முடியும் இல்ல ஏனென்றால் அவர்கள் லிப்ஸ்டிக்கும் மேக்கப்பும் போட்டு இருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ யார் ஃபோனை எடுக்க சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாம் வந்து சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா செல்ஃபி போட்டுக்கிட்டு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அவங்க டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்ம வந்து இன்னைக்கு போய் நம்ம ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிறோம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க நான் இருபத்தி வாட்டி கால் பண்ணிட்டேன் எங்க அக்கா கறி எடுக்கிற மாதிரி இல்ல நீ ஃப்ரெண்ட் எடுக்கிற மாதிரி இல்ல ஃபேங் எடுக்கிற மாதிரி இல்ல போது இப்போ நான் பண்றப்ப நான் டுவெண்ட்டி நைன் டைம்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போது சரி என்னதான் பண்ணும் போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன பண்றானா ஒரு ஐடியா பண்றாரு வீடியோ கால் பண்றாரு நம்மளோட ஃபேங்குக்கு ஃபேங் விடுவாளா ஆல்ரெடி பாத்தனா அவனு பாக்கணும்ன்ற வெறியில் இருக்கா இதுல வந்து வீடியோ கால் பண்ணா சும்மா இருப்பாளாவ இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் வருது நான் போயிட்டு

நீ உன் ஆளை பார்க்க வர நான் ஏன் ஆளை பார்க்க வரேன்ன்றதே அவங்க மனியில இருக்கும் சரி சரி நம்ம போய் அவங்கள காப்பாற்றுவோம் நம்ம எப்படியாவது பண்ண கூடாது தடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க இந்த பக்கம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பாக வந்து மஜா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஹாப்பியாக வந்து போகிறாங்க போடான்னு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோனோட தம்பி நிற்கிறாங்க என்ன பண்ணுறீங்கன்னு போது ஆ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஷாக்கானிக்காக அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பாவம் ஆளே இல்லாத கம்பெனியில் தலையை வந்து வேலை இருக்காரு என்னடா இது ஆளாளுக்கு ஆளாளி எல்லாம் போயிட்டாங்க போது கால் பண்ணி கேட்கறாரு இந்த மாதிரி அசிஸ்டன்ட் எங்கும்போது அசிஸ்டன்ட் என்ன லீவ் போட்டுருக்காருங்க போது என்னது வந்து அசிஸ்டன்ட் லீவ் போட்டுருக்கான அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கு ஸோ அவரும் ஹீரோனி தேடி இந்த பக்கம் வராரு இந்த பக்கம் ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் ஏ நாங்கள் அந்த பார்ட்டிக்கு போனோம் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுறோம் மஜா பண்ணுறோம் அப்படின்போது அதெல்லாம் போக முடியாது நீங்கள் வந்து இங்கே தான் இருக்கணும் எங்கள் கண்ணியத்தில் தான் இருக்குன்னு அவங்கள வந்து கண்காணி பண்ணும்போது என்னடா நீங்கள் பெர்ஃபார்ம் கூட பண்ண விட மாட்டாங்க இந்த கேர்ள்ஸோட பார்ட்டியே கெடுக்கிறது அது வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அப்செட்டாக பார்த்தீங்கன்னா மூஞ்சி நின்றுட்டு சரி இவனுங்க பெர்ஃபார்ம் தான் பண்ண உள்ள நம்ம வந்து ட்ரிங்க்ஸாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி சரிங்கடி நமக்கு இன்னைக்கு வாச்சது ட்ரிங்க்ஸ் தான் போல ஆர்டர் பண்ணுங்க குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேரும் ஒரு வாட்டில் எடுத்து ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா மொடா குடிக்காரையா இருப்பா போல முடக்கு 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 முடக்கங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கா என்னடியாச்சு இந்த அளவுக்கு குடிக்கிறேன் போது அதுவா அது வாழ்க்கையில இருந்த மாதிரி துக்கங்கள் இருந்தா பல துக்கங்கள் ஆகும் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோட அசிஸ்டண்டோ ஹீரோனியோட தம்பி வந்துட்டு இந்த மாதிரி குடிக்காத போதும் நீ அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கேன் போது சும்மா ரா இப்படி தான் நான் குடிப்பேன் சொல்லிட்டு இன்னும் அதிகமாக குடிச்சிட்டே இருக்காங்க ஹீரோனியோட ஃப்ரெண்டு வந்து போதும் போதும் சொல்லலாம் ஆனாலும் ஹீரோனி பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை எடுத்து எடுத்து குடிச்சிட்டே இருக்காங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டே இருக்காங்க ஹீரோனி ஃப்ரெண்டும் ஃபேங்கோ அப்ப ஹீரோனிக்கு வந்து தோன்றது எல்லாமே ஹீரோட நினப்பு மட்டும் அவர் வந்து அந்த ஹீரோனியோட ப்ராஜெக்ட் வந்து சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து என்னோட எனிமி டீம் தான் ஹீரோனியோட ப்ராஜெக்ட் வந்து ஜெயிக்க வச்சது அது ஹீரோனி தான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து அவங்களுக்கு மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும் அவெல்லாம் ஒரு மனுஷனா ஒரு மனுஷனா எல்லாத்துக்கு தகுதியே இல்லாதவன் பாய்த்தியாக்காரன் ஏறும மாடுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டுறாங்க ஃபோன் பண்ணி ஹீரோக்கு வந்து இன்னும் கிரீன் கிரீனா வர திட்டி விட்டுறாங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா நாசமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி பயங்கரமா வர திட்டி விட்டுறாங்க திரும்பி பார்த்தா அது எல்லாமே பின்னாடி இந்த ஹீரோ கேட்டு இருந்தா இருக்கு அவளே பின்னாடி தான் இருக்கேன் இன்னும் இப்படி திட்டுறாள்

வந்து பாஸ் நீங்க எங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க போது நான் அவளை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரெஸ்டன்ட் சொல்ல இந்த பக்கம் ஹீரோனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே ஓகே போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல மூணு பேர் குட் மார்னிங் சொல்லிட்டு மூணு பேரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் போயிடுவாங்க ஐயா நில்லுங்கடி ஐயா நில்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட தம்பி பாத்தீங்கன்னா ஏய் ராட்சி சிங்ல நில்லுங்கடின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டேய் வெளியே வாங்கடா ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஓட்டாங்கும் போது ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் அவங்க அவங்க ஆள் தேடி ஓடிடுவாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வந்து ஃபேங்க தேடி போவான் ஃபேங் இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஷூ எல்லாம் இந்த பக்கம் கீழே போட்டு போட்டு அவர் ட்ரெஸ்ல இருக்கிற ஒரு ஒரு ட்ரெஸ்ஸா கட்டி விட்டு கட்டி விட்டு போயிட்டு என்ன பண்ற நீ எதுக்கு நீ இவ்வளவு குடிச்சிருக்கும் கையை விடுறா யாரா நீ அப்படின்னு போது என்னைய பார்த்தா யாருன்ற போது ஆமா யார் நீ நீ என்ன பாய் ஃப்ரெண்டா நீ என் சீனியர் உனக்கு நான் எவ்வளவு பிடிக்க தெரியுமா எனக்கு நீ உன்னே ஆனா உனக்கு என்ன இத்தனை ஒன்று இத்தனை ஒன்று கூட பிடிக்காது உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் ஏன் என்ன கேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஏன் பா என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்க அசிஸ்டன்ட்கா கண்ணெல்லாம் கலங்குது ஆனா எதுவும் பேச முடியல கண்ணஞ்சக்கார ஓ நீ என் பின்னாடியில வராத என்னை விட்டு போயிடு மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு

அடிப்படுறதுக்கு கால மருந்துலாம் போட்டிருக்கான் அதை பார்த்து ஹீரோனியோட ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன ஆகுது இல்லை டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கணத்துல பச்சக்க அப்படின்னு ஒரு முத்தம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு மாதிரி லுக் கூட அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒன்னா வராங்க வந்துட்டு அவள் பார்த்தீங்கன்னா கிட்ட வர வர இவன் பின்னாடி பின்னாடி போறான் இருந்தாலும் இந்த தம்பி பையன் ரொம்ப மோசம்ப்பா இந்த வயசுலேயே இவனுக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையா ஸோ அந்த சீனை நான் சொல்ல விரும்பல அதை நீங்களே பார்த்துங்க ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஒரு கம்பத்துக்கிட்ட போயிட்டு மேடம் வந்து ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு நீ எல்லாம் மனுஷனாடா என்னோட ப்ராஜெக்ட் எப்படி மத்தவங்க ப்ராஜெக்ட் சொல்றேன் அதுவும்

லக்கா இருக்கும் தான் நான் உன்னை வந்து என் கூட வச்சுக்கணும்னு நினச்சேன் உங்ககிட்ட இருந்து கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு லக்கு தானே எடுக்கணும்னு நினச்சேன் பட் அது கூட நீ என்ன தப்பா புரிஞ்சிடும் போது ஹீரோ வந்து சொல்லுவார் நான் வந்து வேற ஒரு அர்த்தத்தில் சொன்னேன் நீ வந்து வேற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் போது ஆ என்ன சொல்ற உன்னை ஏன் நான் சும்மா விட மாட்டேன் அதுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காது இருக்கு பாத்தீங்களா அது கடிக்கிறதுக்கு வருவாங்க என்னடி பண்ற அப்படின்னு போது உன் காதை கடிக்க போறான் அதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காதை பிடிச்சினா பயங்கரமாக பிடிச்சி கடிச்சிடுறாங்க ஹீரோவா ஆஹா தொட்டாவே நமக்கு வேறு அலர்ஜி ஆகாம ஹீரோவா கடிக்கிறாள் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் ஆகல ஹீரோக்கு கடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அமைதியாக பல்ல கடிச்சிக்கணும் சரி ஓகே ஓகே போதும் இல்லை இருக்குல்ல வா போலாம் அப்படின்னு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவரு நடந்தது சொல்றாரு இந்த மாதிரி வந்து நான் வேற இடத்துல சொன்னேன் உன்னோட ப்ராஜெக்ட்டே ஒர்த் தான் அந்த ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஜெயிக்கிறதுக்கான ஒர்த் உங்ககிட்ட இருக்கு பட் ஆனா நான் வந்து என் எனிமி கம்பெனி வந்து தப்பு பண்ணிட்டாங்க அது மாதிரி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கூட்டு போய் வந்து வீட்டுல வந்து படுக்க வைக்கிறாரு சாரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளை பெட்ஷீட் எல்லாம் போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு போறான் ஆனா ஹீரோனி பாத்தீங்கன்னா உரதா இல்ல கையை பிடிச்சிட்டு எங்க போவாது என் லக்கு போவாது ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அன்லக் அப்புறம் ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு மாறு இருக்கும் ஹீரோவா ஐயோ இவன் என்ன பண்றா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயை வர கிட்ட வர லக்கு போகாத ஹேண்ட் ஷேக் பண்ணு யாம் யாம் மேம் யாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இப்படி தலையாட்ட என்னடா பண்றாய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும் டக்குன்னு ஹீரோனி இப்படி வருவாங்க அப்படியே வந்து விழுந்துடுறாங்க நல்ல வேலை சொல்லிட்டு ஹீரோ அவர் சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல போகும்போது எல்லாமே ஹீரோனியோட அதனால என்ன கால் பண்ணி சார் இந்த மாதிரி

கமல் போய் பாருங்க இந்த வாய்ஸ் நான் ஒரே அட்டம் முடிச்சிருக்கேன் இது ஒரு சாதனை இல்ல பெரிய வேதனை ரொம்பவும் கஷ்டம் மூச்சு வாங்க முடியல கீப் சப்போர்ட் bye